சிலருக்கு வந்து பசி அதிகமாக இருக்கும், ஆனால் சாப்பிட முடியாது, சாப்பிட்டா வாமிட் வந்துடும். இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா டிப்ரெஷன். ஒரு மனிதருக்கு வந்து மனசோர்வு வர்றதில்ல, வாழ்க்கை விரக்தி சோர்வு தான் வருது. அதான் அது வந்து மனதில் பாதிப்பு ஏற்படுத்தி உடலில் வந்து சோர்வு உண்டாக்கிறது. இந்த மனசோர்வுனால் வரக்கூடிய குடலியல் சார்ந்த, அதாவது இறைப்பை சார்ந்த மாற்றங்கள் இரண்டு மாற்றங்கள். ஒன்று வந்து அதீத பசி இன்மை, இது அனக்சியா நெர்வோசான்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து அதீத பசி உணர்வு, இது புலுமியான்னு சொல்லுவோம். இந்த வாழ்வியல் ஏற்படக்கூடிய ஏமாற்றம் அல்லது அன்பு பற்றாக்குறை, அன்பு நிராகரிப்பு, தனக்கு ஆதரவின்மை என்ற பல்வேறு விதமான ஒரு இன மன சார்பு வேற்றுமை தான் இந்த டிப்ரெஷன் உருவாக்குது. இந்த டிப்ரெஷன் உருவாகிட்டுனா இந்த ரெண்டு வகையில மாறுபாடு ஏற்படும். ஒன்று பசியின்மை, இன்னொன்று அதீத பசி. அதீத பசி, இந்த அதீத பசியில் பாதிக்கப்பட்டவர்கள் யாருமே சாப்பிட்டா எதுவுமே அவங்க உடம்பு ஒத்துக்காது, வாமிட்டு வந்துட்டே இருக்கும். இது ஏன் அப்படி வருதுன்னா, இவங்களுக்கு வந்து அதிகமாக வந்து உடம்புல வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு ஊட்டச்சத்து அதிகமாயிரும், உடம்புல இருக்க வேண்டிய சத்தினுடைய அளவை மீறி அதீத சத்து உள்ள போகும் பொழுது அந்த சத்து பொருள்கள் வந்து வெளியேற்றப்படக்கூடியது தான் இந்த வாமிட்டா வந்துடும். அப்ப இவங்களுக்கு உடல் பருக்கு இருக்கும், உடல் குறைவு ஏற்படாது, ஆனா அதீதமா வந்து இவங்களுக்கு வந்து வாமிட்டு வந்துட்டே இருக்கும். இது இவங்க உள்ளத்துல என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தும்னா, அதாவது தான் நினைக்கிறது கரெக்டு, தன்னுடைய உணர்வுகளை யாருக்காகவும் மாற்றிக்கொள்ளக்கூடாது, மாற்றிக்கொள்ள முடியாது, மாற்றிக்கொள்ள அவசியமே இல்லை, என்னுடைய உணர்வுக்குத்தான் நான் வாழ்றேன், பிறருடைய உணர்வுக்காக, பிறருடைய தேவைக்காக என்னுடைய உணர்ச்சியை கொலை செய்வது எனக்கு என்னை கொலை செல்வது போலதான். அதனால என் உணர்ச்சி மட்டுமே மேலோங்கி இருக்கணும், என் உணர்ச்சியை நான் சரின்னு நினைக்கிறது சரியாக நடக்கணும், எனக்கு சரின்னு நினைக்கிறது பிறருக்கு தப்பா இருக்கும் அப்படிங்கிற பற்றி நான் கவலை இல்லை, எனக்கு சரியா இருக்கிறது எனக்கு சரியா இருந்தா மட்டும் போதும் அப்படிங்கிற மன உணர்வு இவர்களுக்கு அதிகமா ஏற்பட்டு இருக்கும் அல்லது ஏற்பட்டு கொண்டிருக்கும். இதுதான் இந்த புலுமியாங்கிற ஒரு அதீத பசிக்கான காரணம். இது வந்து யாருக்கெல்லாம் ஏற்பட்டிருக்குன்னு பார்த்தோம்னா, மிகப்பெரிய தொழில்துறையிலிருந்து அரசுகள் வரைக்கும் இந்த நோய் ஏற்பட்டிருக்குது. அதில் வந்து குறிப்பாக வந்து பார்த்தோம்னா, இந்த கார்பரேட் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அதிகமாக இந்த பிரச்சனை உருவாகுது. சாதாரண அடிமட்ட மக்களில் வந்து இந்த பிரச்சனை உருவாகிறத விட, அதாவது ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கவங்க ஒரு நல்ல சம்பளத்தில் வாங்குறவங்க இந்த பிரச்சனை அதிகமாக உருவாது. அவங்க ஆஃபீஸ் ரீதியான, குடும்ப ரீதியான, சமூக ரீதியான பிரச்சனைகள் தான் இந்த முழுமையான அதீத பசிக்கு காரணமாக இருக்குது. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா, டயானா, இங்கிலாந்தினுடைய இளவரசி டயானாவுக்கு இந்த பிரச்சனை இருந்தது. அதாவது குடும்பத்தில் அன்பு பற்றாக்குறை என்றுதான் சொல்றாங்க. இவர்கள் வந்து அந்த குடும்பத்துக்கு செல்லும் பொழுது, அதாவது அரச குடும்பத்துக்கு விருந்தினராக செல்லும் போது இருந்த மதிப்பும் மரியாதையும் அதே குடும்பத்தில் வந்து இளவரசியா இருக்கும் போது இல்லை. அதனால அவர்களுக்கு வந்து டிப்ரெஷன் ஏற்பட்டது. அந்த டிப்ரெஷனுடைய அடுத்த கட்ட நிகழ்வா நடைமுறையா உடல்ல பாதிப்பு ஏற்பட்டிருக்குது. அந்த பாதிப்பு தான் புழுமையாங்கிற அதீத பசி அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த பசி உணர்வுனோடு சேர்ந்து இவர்களுக்கு என்ன உணர்வு இருக்குன்னா, தனக்கு வந்து யாரும் தன்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, தன் மீது தான் நினைக்கிற மாதிரி அன்பை வந்து கொடுக்கறதுக்கு யாருமே இல்லைங்கிற உணர்வு அதிகமா இருக்கும். அந்த உணர்வுனால இவர் பல்வேறு நட்புகளை தேடுவாங்க, அந்த நட்புகளிலும் இவர்களுக்கு திருப்தி கிடைக்காது. அப்ப அந்த மாதிரி சமயத்துல தான் இந்த நோய் அதிகமாகுது அப்படிங்கறதான் நாங்கள் கண்டறிந்த உளவியல் உண்மை. அப்போ ஒருத்தருக்கு வந்து பசி அதிகமாகுது, ஆனால் அந்த உணவு சாப்பிட்டா வாமிட் ஆகுதுன்னா, அந்த உடலில் வந்து ஏற்கனவே அவர்கள் அதீத டிப்ரெஷனால் வரக்கூடிய பசியை இவர்கள் அதிக ஊட்டச்சத்தை கொண்டு அதை முழுமையாக நிரப்பி விட்டதுனால் அதீத ஊட்டச்சத்துக்களை வெளித்தள்ளக்கூடிய நிகழ்வு தான் இந்த அதீத பசியின்மை. மாறி அதிக பசி வந்து இருக்கும், ஆனால் சாப்பிட முடியாது என்ற ஒரு சூழ்நிலையாக உருவாகுதுன்னு சொல்கிறோம். அப்போ இதற்கு வந்து என்னன்னா, தொடர்ந்து ஒரு மூன்றாண்டு காலத்துக்கு மேலே உளவியல் ரீதியான அந்த வாழ்வியல் நெருக்கடி, ஆரம்ப காலத்திலிருந்து அன்பு பற்றாக்குறை அல்லது தன்னை புரிந்து கொள்ளாமல் செயல்படுதல், தன்னுடைய தேவைக்கு வாழ்க்கைக்கு சரி என்பதை செய்யாமல் பிறருடைய நிர்பந்த அடிப்படையில் அதை தள்ளி வைப்பது. அதாவது என்ன சொல்றோம்னா, தன்னுடைய உணர்வு கேட்கக்கூடிய விஷயங்களை பிறருக்காக நிராகரித்து விட்டு தன்னுடைய உணர்வை மட்டும் மதிக்க முடியலையேங்கிற ஒரு கவலை அதீதம் இந்த பிரச்சனையை உருவாகும் நாங்கள் கண்டுபிடிச்சோம். அப்போ இதற்கான சரியான உளவியல் ஆலோசனை தொடர்ந்து மூன்றாண்டு காலம் எடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி அந்த சிறு சிறு நிகழ்வுகள் மனதில் பாதிக்கப்பட்ட பாதிப்புகள் நீக்கும் பொழுது அவர்கள் இயல்பு நிலைக்கு வர முடியும். இதுதான் எங்களுடைய உளவியல் ஆய்வு. மேலும் இவர்களுக்கு எங்களோடு தொடர்பு கொள்ளவும்.